ஹலோ கைஸ், திஸ் இஸ் முனிஷ் சோலா. நம்ம இப்போது சோழப்படைகளை தலைமை தாங்கி போரிட்ட ஒரு வீரனை பற்றியும், சோழப்படைகளில் ராஜேந்திர சோழனுக்கு வந்துட்டு படைத்தளபதியாக இருந்த ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் படைத்தளபதியை பற்றி அந்தளவுக்கு பெருமையாக பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படைத்தளபதி தான் கங்கை படையெடுப்புக்கு சென்று வெற்றி தேடி கொடுத்தாரு. இந்த படைத்தளபதி வராருன்னு தெரிஞ்சாவே சாளுக்கிய படைகள் வந்து ஓடி ஒழிஞ்சாங்களாம். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த அரையன் ராஜராஜன். அந்தளவுக்கு பெருமையாக பேசுகிற அளவுக்கு அரையன் ராஜராஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். நம்மளாம் ராஜேந்திர சோழன் தான் கங்கை படையெடுப்புக்கு சென்றிருக்காரு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. ராஜேந்திர சோழனோட படைகளும் படைத்தளபதிகள் மட்டுமே போய் கங்கை படையெடுப்பில் வெற்றி கண்டிருக்காங்க. அதுக்கு மூல காரணமாக இருந்தது வந்துட்டு அரையன் ராஜராஜன் அப்படிங்கிற படைத்தளபதி தான். ஒவ்வொரு மன்னருமே தன் வெற்றி பெறத்துக்கு வந்துட்டு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்துட்டு தன்னோட படைத்தளபதிகளும் படைகளும் போர் வீரமும் தான். அதில் முக்கியமாக சொல்லணும்னா படைத்தளபதிகள்லாம் முக்கியம் சொல்லலாம். மன்னர் என்னமோ தன் நாட்டை பிடிக்கிறதுலையும் நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்றத பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த படைத்தளபதிகள், இந்த படை வீரர்கள்லாம் எப்படின்னா, மன்னர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி போர் செஞ்சு வெற்றி பெறதில் மட்டும் கவனத்தை செலுத்துவாங்க. கங்கையும் கடாரம் வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழனோட படைத்தளபதியா இருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த வீரர் தான் அரையன் ராஜராஜன். சோழர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தேடி கொடுத்த இந்த கங்கை படையெடுப்புலையும் சாளுக்கிய படையெடுப்புலையும் முக்கியமா தலைமை தாங்கி சென்றவர் வந்துட்டு இந்த அரையன் ராஜராஜன் அப்படிங்கிறவர் தான். இந்த அரையன் ராஜராஜனை பத்தின கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடுவில் நடந்த படையெடுப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த படையெடுப்பு வந்துட்டு போர்க்களத்தில் மிக கடுமையாக நடந்திருக்குது. இதில் வந்துட்டு சாளுக்கிய விஜயாதித்தனை வந்துட்டு ராஜேந்திர சோழனோட தலைமையில் போன சோழப்படைகள் வந்துட்டு வெற்றி கொள்கிறாங்க. ராஜேந்திர சோழன் வந்துட்டு தன்னோட தளபதியான அரையன் ராஜராஜ சோழனை நோக்கி முன்னேறி செல் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அரையன் ராஜராஜனும் தன்னோட படைகளோட முன்னேறி செல்கிறாரு. இதை கண்ட உடனே சாளுக்கிய படைகள் வந்துட்டு சிதறி ஓடுறாங்க. அரையன் ராஜராஜன் வருகிறார் அப்படின்னு தெரிஞ்சாவே இந்த செய்தி கேட்ட உடனே சாளுக்கிய படைகளை வந்துட்டு ஓடி ஒளியறாங்க. ஏன் அரையன் ராஜராஜன் அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனேயே சாளுக்கிய வேங்கி அரசரான விஜயாதித்தனை வந்துட்டு போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடுறாரு. இந்த கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கல, சாளுக்கிய தேசத்திலே கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னா, ஆந்திர மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் சீவரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கோவில் மண்டபத்தோட தூணில் காணப்படுது. இந்த கல்வெட்டு வந்துட்டு ராஜேந்திர சோழனோட 10வது ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1022 வெட்டப்பட்டது. இதில் வந்துட்டு அரையன் ராஜராஜன் அப்படிங்கிறத பற்றியும் அவரோட வீரத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த அரையன் ராஜராஜன் அப்படிங்கிற படைத்தளபதி வந்துட்டு சோழ மண்டலத்தில் இருக்க சாத்தமங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர்னும், இவருக்கு வந்துட்டு நால்மடி வீமன், சோழ சக்கரன், வீர பூஜனன், எதிர்த்தவர் காலன், வீர வீமன் அப்படின்ற பட்டங்கள் காணப்படுது. இவரோட முழு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, விக்ரம சோழியவரையனான அரையன் ராஜராஜன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி வச்சுங்க.